ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا، ورفعنا بعضهم فوق بعض درجات. صدق الله العظيم. செலவழிப்பார்கள். ஜகாத் அல்லாத தான தர்மங்கள்,
கடமையை மாத்திரம் செலவு செய்தல் வேறு, கடமையை தாண்டியும் நான் இறைவனுடைய உவப்பை பெறுவதற்காக வேண்டி செலவு செய்கிறேன் என்று செய்யப்படுபவைதான் தான தர்மங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் பொருளாதாரத்தில் ஜகாத் அல்லாமலும் கடமைகளை வைத்திருக்கிறார். மனித குலம் எல்லாரையும் எல்லாவற்றிலும் ஒரே சீராக சமமாக ரப்பல் ஆலமீன் படைக்கவில்லை. சில பேருக்கு கல்வி கொடுத்தான், சில பேருக்கு கல்வி இல்லாமல் வைத்தான். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? கல்வி உள்ளவன் இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் என்று அர்த்தம். சில பேருக்கு பொருளாதாரத்தில் நிறைவை கொடுத்தான், சில பேரை ஏழைகளாக வைத்திருக்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? பொருளாதாரம் உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும் என்று அர்த்தம். யாருக்கு இறைவன் ஒரு தனித்தன்மையை திறமையை கொடுத்திருக்கிறானோ, பிறருக்கு கொடுக்கவில்லையோ, கொடுக்கப்பட்டவன் அதை பெறாதவனுக்கு தர வேண்டும் என்பதுதான் படைப்பினுடைய அமைப்பு. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லுகிறான், அவர்களின் வாழ்க்கையை நாமே பிரித்தோம். நீ இன்ன தொழில் செய்ய வேண்டும், நீ இப்படி சம்பாதிக்க வேண்டும், உனக்கு இந்த தொழில், உனக்கு இவ்வளவு பணம் என்றெல்லாம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வை படைக்கும் போதே அவன் வைத்தான். சில பேரை கொடுப்பவர்களாக வைத்தான், சில பேரை வாங்குபவர்களாக வைத்தான். கொடுக்கப்பட்டவர்களின் கடமை வாங்கும் நிலையிலே உள்ளவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான். சொல்லப்போனால் கொடுக்கப்படுவதற்காக வேண்டி யாராவது உங்களிடத்தில் கை நீட்டுகிற போது, ஏதோ உங்களிடம் இருக்கிறது அவர்களிடம் இல்லை என்பதற்காக வந்தார்கள் என்கிற பார்வை அல்ல. அல்லாஹ்வுடைய சோதனை, யாராவது ஒரு யாசகர் உங்களை நோக்கி கை நீட்டினால், உன் கையில இருக்கிற காசை நீ கொடுக்கிறாயா இல்லையா என்று பார்க்க இறைவன் அவர்களை அனுப்புகிறார். யாருக்கு உலகத்திலே கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை. நீட்டுகிற கையை வைத்து உன்னை முடிவு செய்கிறான், உன்னிடத்திலே அந்த காசு இருப்பதற்கு நீ தகுதியா இல்லையா. நீ வருபவனுக்கெல்லாம் இல்லை என்று சொன்னால் உன்னிடத்தில் அந்த காசு இருக்க தகுதி இல்லை என்று பொருளாகிவிடும். அவரவர்கள் தங்களினுடைய இருப்பிற்கேற்ப, வசதிக்கேற்ப, நிலைகளுக்கு ஏற்ப இல்லாதவர்களுக்கு தர வேண்டும் என்பது சட்டம். குர்ஆனில் வருகிறது, உமா துன்ஃபிகூ மின் கைரி யுவஃப்ப இலைக்கும், நீங்கள் ஏதாவது நல்லதை செலவு செய்தால் யுவஃப்ப இலைக்கும், உங்களுக்கு மிகவும் பூர்த்தியாக்கி தரப்படும். அல்லாஹ் நீங்க செஞ்ச அளவு மாத்திரம் நான் திருப்பி தருவேன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய வார்த்தை யுவஃப்ப இலைக்கும், உங்களுக்கு பூரணமாக தரப்படும். இறைவன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப தருவான். நாம் நமது தகுதிக்கு ஏற்ப கொஞ்சமாக கொடுப்போம், இறைவன் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நிறைவாக கொடுப்பான். இங்கே சொல்ல வருவதனுடைய நோக்கம், பல பேர் தர்மம் என்று சொன்னவுடன் இப்படி நினைத்து கொள்ளுகிறார்கள், பணக்காரங்கள்லாம் கொடுக்கணும் போல தெரியுது, நாமெல்லாம் மிடில் கிளாஸு, நாமெல்லாம் அதுக்கு கீழே உள்ளவங்க. சொல்ல போனால் நடுத்தர வர்க்கத்தினர்கள் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? ஜகாத்தினுடைய உயரத்தை எட்டாதவர்கள் கூட. ஹதீஸுகளின் வாக்கியங்களை பார்த்தாலும் நடுத்தர வர்க்கம் கொடுக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஒரு ஹதீஸ், சிறந்த தர்மம் எது என்று விளக்குவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இந்த வார்த்தை வருது, வஅந்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வதஅமலுல் கினா. சிறந்த தர்மம் உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கும் போது நீ செய்யறது, ஸஹீஹுன். அடுத்து ஷஹீஹுன் அப்படின்னா வறுமையை பயப்படுகிறாய், செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அந்த நிலையில் நீ கொடுப்பது சிறந்த தர்மம். வறுமை வந்துவிடும் என்று யார் பயப்படுவா, செல்வம் வேண்டும் என்று யார் ஆசைப்படுவா அதிகமா? ஏற்கனவே செல்வந்தனானவன் மட்டுமல்ல, நடுத்தர வர்க்கம் அதை யோசிக்கும். வறுமை வந்துவிடுமோ, பணக்காரனாக முடியாமல் போய்விடுமோ என்று யோசிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ
வறுமையை அஞ்சுகிற நிலையில், நீ செல்வத்தை விரும்புகிற நிலையில், உன் உடல் நலம் நன்றாக இருக்கிற நிலையில் நீ யாருக்காவது தர்மம் செய்தால் அந்த தர்மம் உலகத்தினுடைய சிறந்த தர்மம் என்று சொல்லுகிறார்கள். நாலாவது ஜிசுவினுடைய ஆரம்ப வசனம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் தர்மம் செய்யும் வரை நன்மை பெற முடியாது. அந்த பிர் என்கிற வார்த்தைக்கு சுவனம் என்றும் பொருள் உண்டு. அப்படியானால் நீங்கள் விரும்பியதை தர்மமாக செய்கிற வரை நீங்கள் சுவனம் பெற முடியாது. விரும்பியது என்ன? எல்லாருக்கும் உலகத்தில் விருப்பம் காசு பணங்கள், பொருளாதாரம். அப்ப அதற்கு அர்த்தம் என்ன? நீ விரும்புகிற பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கும் கொடு. உணவு உடை என்று எத்தனையோ வகையான தர்மங்கள் இருக்கலாம். நீங்கள் அதிகம் விரும்புவது எதையோ அதை அடுத்தவர்களுக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், உலகத்திலே பொருளாதாரம், நாணயங்கள், நம்முடைய பண மதிப்பு என்பதுதான் உலகத்தில் எல்லோருக்கும் ஆக பிரியமான பொருள். இந்த சிறந்த தர்மம் என்கிற ஹதீஸினுடைய விளக்கத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன சதகத்தை மின் அஃதமில் குர்பான். சதகா என்கிற தான தர்மம், ஜகாத் அல்ல, சதகா. ஜகாத்தை தாண்டி செய்யப்படுகிற பொதுவாக கொடுக்கப்படுகிற தான தர்மங்கள், அதற்கு அளவு ரப்பு சொல்லவில்லை, நாம நியமிப்பதுதான். ஜகாத்திற்குத்தான் அவன் அளவு சொன்னான், 102.5 என்று. தர்மத்திற்கு நாமே வைத்துக் கொள்ளுகிற அளவு, அவரவர் தகுதிக்கேற்ப 100 ரூபாய், 1000 ரூபாய் எப்படி வேண்டுமானாலும் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப எண்ணிக்கையை முடிவு செய்து கொண்டு கொடுப்பது வணக்க வழிபாடுகளிலேயே ஆக சிறந்தது. குர்ஆனிலே இருக்கிறது, மலக்குகள் ரூஹை கைப்பற்ற வருவார்கள். ரூஹை கைப்பற்றுகிற போது பொதுவாக பல மனிதர்கள் இன்னமும் கொஞ்சம் வாழ வேண்டும் என்று புலம்புவார்கள். அப்ப அந்த புலம்பல் வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி சொல்லுகிறான்? என்ன கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா, இன்னும் கொஞ்சம் ரூஹு இப்ப வாங்காம என்ன கொஞ்சம் பிற்படுத்தி வச்சா நான் நிறைய தர்மங்கள் செய்வேன் என்று சொல்லுகிறான். நான் தொழுவேன், நான் நோன்பு வைப்பேன், அதெல்லாம் இல்லை. உயிர் பிரியும் போது ஒரு மனிதனுக்கு தெரிந்து போய்விடும் அல்லாஹ் உலகத்தில் ஆக விரும்புகிற தர்ம செயல்கள். ஆயுளை கூட்டுவதற்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வைக்க வேண்டும். என்ன சொல்லுகிறான்? கொஞ்சம் காலம் தள்ளி போடு, நான் உனக்கு சதகா செய்கிறேன் என்று கேட்கிறார். வாய்ப்பில்லாத இடம் என்றாலும் கேட்கிற வார்த்தை இங்கே கவனிக்கத்தக்கது. தான தர்மங்கள் எத்தனையோ வகைப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான தர்மங்களையும் ஊக்குவித்தார்கள். யாராவது தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி ஒருவன் உதவி செய்யும் நிலையில் இருந்தால், இதா கானல் அபது ஃபி கதாயி அஹீ, இது ஹதீஸினுடைய வாசகம், தன்னுடைய சகோதரனுடைய, சொந்த சகோதரன் இல்லை, ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய கடனை அடைக்கிற விஷயத்தில் தன் பொருளாதாரத்தை உதவி செய்யக்கூடிய ஒருவனுக்கு கொண்டு வாக்கிபன் லகு அந்தம் இசாலிகி பௌஷப்யலகு, நான் அவனுடைய நன்மை தீமைகள் எடை போடப்படுகிற மீசானுக்கு அருகில் நான் அவனுக்கு பக்கத்தில் நின்று நான் அவனுக்கு சிபாரிசு செய்வேன். யார் கடனாளியாக இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய காசு பணத்தில் இருந்து எதையாவது கொடுத்து செய்யுதல், பொதுவாக கொடையாளிகள், இந்த மார்க்கத்தில் ஆக உயர்ந்தவர்கள். மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள், உலகத்திலே தலைவர்கள் யார் என்றால் கொடையாளிகள், அஸ்ஹியா கொடையாளிகள். மறுமையிலே தலைவர்கள் அத்தகையா, அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள். அல் குரமா உலாயமு தூணம் ஐதூ, நன்கொடை கொடுப்பவர்கள் கொடையாளி, தர்ம சிந்தனை உள்ளவர்களுக்கு கெட்ட மௌத்து வராது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, சுமார் 1000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே அனுபவம்.
அரபுலகத்தை பொறுத்தவரை ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட அவனுடைய கொடைத்தன்மை இருக்குமானால் அவனுக்கு மரியாதை வேறு. நிறைய பேருக்கு அரபுகள் உயர்ந்த பட்டம் ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் கசீருர் ரமான் என்று பட்டம் கொடுப்பார்கள். சாம்பல் அதிகம் உள்ளவன் அப்படின்னு பேர். அது என்ன சாம்பல் அதிகம் உள்ளவன்? வீடுகளிலே ஒரு அணையா அடுப்பை போல வைத்து கொண்டு எல்லாருக்கும் சமைத்து சமைத்து தான தர்மங்களை போடக்கூடியவன். அறியாமை காலத்தில் ரசூலுல்லாஹினுடைய ஷரியத்து வருவதற்கு முன்னாலே அது இருந்தது. மக்கள் வாரி வாரி உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி அடுப்பு அணையாமல் இருக்குமானால் அந்த வீடு சாம்பல் அதிகம் உள்ள வீடு என்று அர்த்தம். அவர்களுக்கு பெயரே வைப்பார்கள் கசீருர் ரமாத், இவர் சாம்பல் அதிகம் உள்ளவர். எங்காவது சபையில் வந்தால் ஆக அவர்கள் உயரத்தில் வைக்கப்படுவார்கள். இஸ்லாமியாகவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, ஹாத்திம் தாய் என்று ஒருவருக்கு பெயர். அவர் அரபுலகத்தின் கொடை வள்ளல். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முந்தைய காலத்திலேயே அவர் வாழ்ந்தவர். எனவே அவருக்கு ஈமானிய அழைப்போ இஸ்லாமிய பிரச்சாரமோ போகவில்லை. ரசூலுல்லா நபியாகவே இல்லை. பத்திரத்துடைய காலம் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தை. அப்போது வாழ்ந்தவர் தான் ஹாத்திம் தாய். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு சபைகளிலே கூட ரசூலுல்லா ஹாத்திம் தாயை பாராட்டுகிறார்கள். உலகத்தில் அரபு உலகத்தின் கொடைவள்ளல் என்பது இன்றளவுக்கும் அவருக்கு மட்டுமே பெயர். ஹாத்திம் தாய் இருப்பதையெல்லாம் கொடுப்பார். வாழ்வின் இறக்கும் வரை கை நீட்டிய எந்த ஒருவரையும் அவர் இல்லை என்று சொன்னதில்லை. யாராவது கேட்டவர்களுக்கும் இல்லை என்று சொன்னதில்லை. ரொம்ப அரிதுனும் அரிது, நம்மள்கிட்ட கேட்ட எல்லாத்திட்டையுமே இருக்குதுன்னு கொடுக்கறது. நீட்டிய கையை வெறுங்கையாக அனுப்பாமல் ஏதாவது கொடுப்பது என்பது ஊறி போன தர்ம சிந்தனை உள்ளவர்களுக்கு மாத்திரம் சாத்தியம். சரி, இந்த ஹாத்திம் தாய் என்ன, அவர் எப்படி கொடைவள்ளரானார்? நாம் அவருடைய வரலாறு படிக்கிறோம். அவர்களுடைய தாயை பற்றிய செய்தி உண்டு. இருப்பதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாளாம் அந்த தாய். நிறைய சகோதரர்கள் கூட பிறந்தவங்க, எல்லாருமே சொத்து சுகம் உள்ளவர்கள், பரம்பரை சொத்து. அவர்கள் யோசிக்கிறார்கள், நம்ம சகோதரி வாரி வாரி இப்படி கொடுத்துட்டே இருந்தா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறாளே, ஓராண்டு காலம் இருக்கிற காசை பூரா புடுங்கிட்டு ஒத்த பைசா இல்லாம வீட்டு சிறை வைக்க வேண்டும். நேரத்துக்கு நேரம் உணவு மட்டும் கொடுக்கணும், ஒரு பைசா கையில கொடுக்க கூடாது. பசியின் அருமை தெரிய வேண்டும், செல்வத்தினுடைய பெருமை தெரிய வேண்டும், நம்மிடத்திலே காசு இருக்க வேண்டும் என்கிற வருத்தம் புரிய வேண்டும், வாரி வாரி வழங்கக்கூடாது என்று அவளுக்கு உணர்த்த வேண்டும். முடிவு செய்தார்கள், ஒரு வருஷம் சிறை வைத்தார்கள், அதாவது வீட்டு சிறை. ஒரு பைசா செலவழிக்க முடியாது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு மூணு வேளை உணவு மட்டும் போகும், எந்த காசும் கையில் இல்லை. அவர் நினைத்தாலும் கூட யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு ஆண்டு சிறைவாசம் முடிந்ததற்கு பிறகு பரம்பரை சொத்து உள்ள பெண்மணி சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இப்போது உன் சொத்தை எல்லாம் உனக்கு தருகிறோம், இதோ முதல் கட்டமாக என்று சொல்லி கொண்டு வந்து பெரும் செல்வத்தை, தீனார்கள், தங்கக்காசுகள், தங்கக்காசுகளை எல்லாம் கொண்டு வந்து கையில் கொடுத்து, இனிமேல் தான் நீ கரெக்டாக இருப்ப, சரியாக செலவு செய்ய மாட்டேன், வாரி வாரி பூராத்தையும் கொடுக்க மாட்டேன், காசின் பெருமையை உனக்கு உணர்த்துவதற்காக ஒரு ஆண்டு இப்படி செய்தோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அவர்கள் தீனார்களை வைத்துவிட்டு வெளியே போன அடுத்த நிமிடம் கையேந்தி கொண்டு ஒரு ஏழை தாய் தன்னுடைய ஆடையை ஏந்தி கொண்டு வாசலில் வந்து நிற்பாள். அவர்கள் கொண்டு வந்து வைத்த அத்தனை தீனார் தங்க காசுகளையும் அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவார். அதிர்ச்சியாகி வந்து சகோதரர்கள் கேட்கிற போது சொல்லுவார், ஒரு வருஷத்தில் ஒரு ஏழை எவ்வளவு கஷ்டப்படுவான் என்று நான் புரிந்து கொண்டேன். சில நேரம் நாம நினைக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும், சில எதிர்மறையில நெகட்டிவாக புரிய ஆரம்பித்து விடும். அப்படித்தான் இந்த பெண் சொன்னார்.
ஒரு வருஷம் செல்வத்தின் சிறப்பு தெரிய வேண்டும் என்று வைத்தீர்கள். ஆனால் ஒரு வருஷத்திலே நான் ஏழ்மையின் கொடுமை எவ்வளவு என்று புரிந்து கொண்டேன், பசியின் கொடுமை என்னவென்று புரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை அந்த வீட்டு சிறையில் இருந்து வெளியே எடுக்கிற போதே முடிவு செய்து விட்டேன், என் வாழ்க்கையில் உயிர் உள்ளவரை கை நீட்டுகிற யாரையும் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பூராவற்றை உன்னை திருத்த முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் சகோதரர்கள். அந்த தாயிடத்தில் பால் குடித்த குழந்தை தான் ஹாத்திம் தாய். உலகத்தில் ஹாத்திம் கொடை வல்லல், அரபுலகத்தின் கொடை வல்லல், இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் கூட இஸ்லாத்திற்கு முன்பு உள்ள ஒருவரை பற்றி ரசூலுல்லா உட்பட எல்லாரும் பெருமை பொங்க பேசுவது ஹாத்திம் தாயை பற்றி. அவருடைய கொடைத்தன்மைக்கு அதுதான் ஆதாரம். அந்த கொடைத்தன்மை உள்ள தாயிடத்தில் பால் குடித்தவர். அவர் வளர்ந்து ஆளாகி தாயை போலவே அவரும் வாரி வாரி சொல்லுவார்கள். ஏழு வாசல் வழியாக அவர் வீட்டில் ஒரே ஆள் வந்து திரும்ப திரும்ப கேட்டாலும் ஏழு தடவையும் கொடுப்பார் என்பார்கள். மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல, மனைவி கொஞ்சம் வித்தியாசம். வாரி வாரி வழங்குவதை பார்த்து மனைவி கொஞ்சம் கண்டித்து பேசினார்கள். இப்படியே கொடுத்து கொண்டிருந்தால் என்ன ஆவது? மனைவியை பார்த்து சொன்னார்கள் ஹாத்திம் தாய் அவர்கள், இன்னல் மால காதின் வராஹின். காசு என்பது காலையில வரும் மாலையில போகும், அல்லது மாலையில வரும் காலையில போகும். வயபுகாமினல் மாலி அல் அஹாதீத் வஸ்-ஸிக்ர். காசு வைத்திருந்த இவர் கொடுத்தார் என்கிற அந்த வரலாறு மட்டும்தான் உலகத்திலே நிற்கும். வைத்திருந்தவன் கொடுக்கவில்லை என்கிற கருமித்தனத்தை பேசுவதை விட அவர் வைத்திருந்தார், அவரால் முடிந்த அளவு அவர் கொடுத்தார் என்று பேசுகிற கொடைத்தன்மை தான் இந்த குடும்பத்திற்கு தேவை என்று சொல்லுவார் ஹாத்திம் தாய் அவர்கள். அதனாலே ஜகாத் என்பதை தாண்டி அவரவர் நிலைகளுக்கேற்ப அவரவர் தர்மம் செய்ய வேண்டும். அவர்கள் நடுத்தர குடும்பங்களாக இருந்தார். ஜகாத் கொடுப்பவர்கள் கூட, தான தர்மம் கொடுப்பவர்கள் கூட இங்கே செய்கிற மிகப்பெரிய நம்முடைய பங்கீட்டு குளறுபடிகளில், டிஸ்ட்ரிபியூஷன் கோளாறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? மீண்டும் மீண்டும் கையேந்துபவர்களாக ஒரு சமுதாயத்தை வைப்பது. இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி ஒரு பாணி இருக்கு. என்ன பாணி தெரியுமா? ஹதீஸை போடுறதுக்கு முன்னாடி உலகத்தில் அவர்களுக்கு மனங்கவர்ந்த ஏதாவது பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹதீஸை போடுவாங்க. இமாம் புகாரி தான தர்மங்களை பற்றிய, ஜகாத்து சதகாவை பற்றிய ஹதீஸை பதிவு செய்கிறப்போ அதுக்கு மேலே ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து டைட்டிலாக போடுறாங்க. நீங்கள் யாருக்காவது கொடுத்தால் அவர் அடுத்து கையேந்தாத அளவுக்கு, செல்வந்தராகிற அளவுக்கு கொடுங்கள். உமரதியல்லாஹுடைய வார்த்தை சொல்லுகிறார்கள், ஒருவருக்கு தேவை என்று சொன்னால் ஜகாத்து சதகாவை பொறுத்தவரை ஒரு ஆளுக்கு நூறு ஒட்டகம் கூட நான் தருவேன். அடுத்த ஆண்டு அவர் கையேந்த கூடாது. காலமெல்லாம் காசு வாங்க கை நீட்டுகிற வண்ணம் தொடர்ந்து ஒரு சமுதாயத்தை கையேந்துகிற நிலையிலேயே வைப்பதை விட ஒரு திரண்ட சொத்தை, ஒரு மிகப்பெரிய தொகையை யாராவது ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் வழங்கி அடுத்த ஆண்டிலிருந்தே அவர்கள் கையேந்த மாட்டார்கள் என்கிற ஒரு இலக்கை தீர்மானித்தால் தர்மம் அர்த்தமுள்ளதாக ஆகும். நீ நூறு ரூபாய் வாங்கிக் கொள் என்று நூறு நூறாய் பத்து பேருக்கு கொடுத்து அவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக கை நீட்டி கொண்டே இருக்கிறார்கள். கொடுக்கலாம், இதும் முரதியல்லாக கொண்டு வார்த்தை, நீங்கள் கொடுத்தால் அவர்கள் செல்வந்தர ஆகிற அளவுக்கு கூட கொடுங்கள். அன்பிற்குரியவர்களே, ஜகாத்தை தாண்டிய தான தர்மங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ், தாவும் மர்லாக்கும் பிஸ் சதகா. நோய் வந்து விட்டால் அதற்கு ட்ரீட்மெண்ட் பல வகைகளில் இருக்கிறது. மருத்துவம், மருந்துகள் என்னெல்லாம் இருக்கிறது. சுல்சல்லாசன் சொல்லுகிறார்கள், உங்கள் நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவின் மூலம் சிகிச்சை செய்யுங்கள். ஒரு
சின்ன தலைவலியில் தொடங்கி எந்த வியாதியானாலும் ஏதாவது நம்மை தாக்குகிற போது முதல் சிந்தனை மருத்துவரிடமும் போக வேண்டும். நம்மிடமிருந்து ஏதாவது ஒரு உணவோ தொகையோ யாராவது ஒரு ஏழைக்கும் போக வேண்டும். அதற்கு பிறகு மருந்து தானாக வேலை செய்யும். அதற்கு பிறகு மருத்துவரும் பலன் தருவார், மருந்தும் பலன் தரும். சிகிச்சை முறைகளில் ட்ரீட்மெண்ட்டுகளில் ஆக உயர்ந்த முறை சதக்காக்கள் மூலமும் நோய்களுக்கு சிகிச்சை உண்டு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகிற செய்தி. அதே போலத்தான் எப்போதும் கை நீட்டுபவர்களுக்கு மட்டுமே தர வேண்டியதில்லை. திருக்குர்ஆன் கை நீட்டாதவர்களையும் அடையாளப்படுத்துகிறது. சில பேர் வெட்கத்தாலும் பத்தினி தனத்தாலும் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். நம் குடும்பத்திலே, நம் உறவிலே, நம் மஹல்லாவிலே எத்தனையோ பேர் அப்படி இருக்கலாம், எனக்கு கொடு என்று கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அறியாதவர்கள் அவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் என்று நினைப்பார்கள். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் அவர்களுக்கே உரிய பத்தினித்தனம் வெட்கம் இதனால் வாய் திறந்து எனக்கு காசு கொடு என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் ஏழ்மை நிலை தெரிந்து கேட்காமலேயே அவர்களுக்கு உதவ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்திலே உணர்த்துகிறார். சிறந்த தர்மத்தின் வரிசையில் ஆரம்பத்திலேயே குர்ஆனுடைய மூணாவது ஜுஸ்விலேயே அல்லாஹ் இதை சொல்லுகிறான், கேட்காதவர்கள், தங்கள் வறுமை நிலையை வெளியிலே தெரியப்படுத்தாதவர்கள், பார்ப்பதற்கு அவர்களின் தோற்றம் கூட மற்றவர்கள் நினைப்பார்கள் பணக்காரர்கள் என்று, அவர்களை தேடி சென்று செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் உணர்த்துவது திருக்குர்ஆனுடைய இந்த வாசகம். நம்முடைய தர்மத்தினுடைய தொலைநோக்கும் அதனுடைய பங்கீடும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னோர்களினுடைய வரலாறுகள் நிறைய தடவை சொல்லப்பட்டதுண்டு. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு குறிப்பிட்ட தோட்டத்திற்கு மட்டும் மழை பொழிகிறது, அக்கம்பக்கத்திலே பெய்யவில்லை. அந்த நபரை குறித்த வரலாறை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. குறிப்பிட்ட தோட்டத்திலே மட்டும் மழை பெறுவதை பார்த்து பல பேர் அவரிடத்திலே போய் உன் தோட்டத்திலே மட்டும் மழை பொழிகிறது என்று கேட்பார்கள். அவர் சொன்ன காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லி அது ஹதீஸிலே வந்திருக்கிறது. நான் என்னுடைய நிலத்திலே இருந்து வரும் வருவாயை, விளைச்சலை, மகசூலை, அறுவடையை நான் மூன்றாக பிரிப்பேன். ஒரு பங்கு என் குடும்பத்திற்கு, இன்னொரு பங்கு மீண்டும் அதே தோட்டத்திலே நான் வேலை செய்வதற்கு, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு. என் வாழ்க்கையில் எப்போதும் இந்த மூன்றாக பிரிப்பதை நான் இந்த விவசாயம் செய்கிற நாளிலே இருந்து பழக்கமாக வைத்திருக்கிறேன். போய் கேட்டுவிட்டு வந்த இறைநேசர் சொல்லுவார், உனக்கு மட்டும் பெய்யாமல் பின்ன வேற என்ன செய்யும், உனக்கு கண்டிப்பாக பெய். வாங்குகிற சம்பளத்தில், பெறுகிற லாபத்தில், கிடைக்கிற முதலீட்டில், அந்த லாபத்தில் மூன்றாக பிரித்து, நூற்றுக்கு இரண்டரை கேட்கிற அல்லாஹ்வுக்கு நாம் யோசிக்கிறோம், நூற்றுக்கு அப்படியே மொத்த மூன்று பங்கில் ஒரு பங்கு வெளியே, ஒரு பங்கு வீட்டுக்கு, ஒரு பங்கு மீண்டும் அதே தொழிலுக்கு. எனவே ஜகாத் என்பதை தாண்டியும் தான தர்மங்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் சொன்ன ஹதீஸை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே வந்துவிட்டால் கடைசி பத்தில் குறிப்பாய் யகூனு அஜ்வதன் நாஸி ஃபி ரமலான், மக்களில் ஆக குடையாளராக ரசூலுல்லாஹ் மாறி விடுவார்கள். வீசும் காற்றை போல தர்மம் செய்வார்கள். பிரியமானவர்கள் வந்துவிட்டாலோ பார்த்து விட்டாலோ, பிரியமானவர்கள் வீட்டுக்கு வந்தாலோ நிறைய செலவழிப்பது வழக்கம். ரசூலுல்லாஹ் ரமலானில் ஜிப்ரீலை பார்த்து விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதையெல்லாம் வாரி வாரி கொடுத்து விடுவார்கள் என்கிற நபிமொழிகள் இங்கே கவனிக்கத்தக்கது. புனித ரமலானுடைய கடைசி இறுதி பத்து இது. நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய ஓதுதலை, நம் இரவு வணக்கங்களை, நம் தொழுகையை, குறிப்பாக நம்முடைய தான தர்மங்களை, ஜகாத் மட்டுமல்ல ஜகாத்தை தான்
தாண்டியுமான தான தர்மங்களை நம்முடைய பலா முசீபத்துகள் நீங்குவதற்காக அல்லாஹ் சொன்ன வழியில் நாம் வழங்க வேண்டும். அவரவர் அவரவர்களின் நிலைகளுக்கேற்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனித ரமலானில் அருள்வாளிக்கப்பட்ட மக்களாய், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாய், நரக விடுதலை பெற்ற மக்களாய், புனித ரமலானுடைய இறைவனின் கயிறு பரக்கத்துகளை பெற்ற மேன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய் மாலை விடிந்தால் புதன் புனித 27வது லைலத்துல் கத்ர் இரவு என்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் இஷா தொழுகை 10 மணிக்கு ஆரம்பமாகும். தொடர்ந்து தராவி தொழுகை, பயான், வணக்கங்கள், திக்ரு, துவா, தஸ்மீன் நபில் தொழுகை, கியாமுன்னைல் ஆகிய வணக்கங்கள் நடைபெறும். 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவை வணக்க வழிபாட்டுக்காக ஒதுக்கி குறித்த நேரத்தில் வந்து வணக்க வழிபாடுகளை செய்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வழக்கமாக வாரந்தோறும் தொடர்ந்து 3 வாரங்களாக சொல்லி வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, இங்கே உள்ள மதரசாவினுடைய மாணவர்களுக்கான ஜகாத்து, சதகா, நன்கொடைகள், ஹதியாக்கள் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. மிகவும் கடுமையான பொருளாதார தேவையில் உங்களிடத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். உங்களால் முடிந்த அளவு தொகைகளை மதரசா மாணவர்களுக்காக தருமாறு. ஆண்டு முழுவதும் அந்த பணத்தில் தான் உணவு தேவைகள் செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு தருகிறோம். நல்லுள்ளம் கொண்டு ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய தான தர்மங்களால் அந்த நல்ல உள்ளங்களுக்காக மாணவர்கள் காலையும் மாலையும் வருடம் முழுவதும் துவா செய்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். சிறந்த தான தர்மங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான். மதரசாவிற்காக நிதி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்ளும்.